And our habits develop our character. அத்தகைய பழக்க வழக்கங்கள் உங்கள் நடத்தையை வளர்க்கும். The future of every person, including us, is always going to depend on our character. நம்முடைய எதிர்காலம், உங்களுடைய, எங்களுடைய, எல்லாருடைய எதிர்காலமும் நம்முடைய நடத்தையை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். If your character is wrong, then even though God has got great blessings in your life, they will never manifest in your life because of the bad character. உங்களுடைய நடவடிக்கையானது, நடத்தையானது நல்ல நடத்தையாக இல்லாமல் இருந்தால் கடவுள் உங்களுக்காக எத்தனையோ பெரிய திட்டங்கள் வைத்திருந்தாலும் அந்த திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெரிவுகளாக வெளிப்பாடுகளாக வராது. ஏனென்றால் நடத்தை தான் கடவுள் வைத்திருக்கின்ற திட்டங்களை தெரிவுகளாக கொண்டு வரும். Your godly humble character can change every person around you. கடவுளை சார்ந்த எளிமையான தாழ்மையான நடத்தை உங்களுக்கு இருந்தால் அந்த நடத்தை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். But your negative character will surely destroy you. ஆனால் உங்களது எதிர்மறையான நடத்தையானது எல்லாவற்றையும் அழித்து போட்டுவிடும். And most of the time, அதிக நேரங்களில் it is our emotions that control us. நம்முடைய மன எழுச்சிகள் நம்மை கட்டுப்படுத்துகின்றது. This woman who had a bleeding problem for 12 years. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்மணி, her condition was hopeless. அவங்க நிலைமையானது மிக மோசமாக இருந்தது. The negative emotions controlled her and therefore she was in depression, she was in fear. அவங்களுக்கு எதிர்மறையான மன எழுச்சிகள் இருந்தது. எனவே அவர்களுக்கு மன சோர்வு இருந்தது. எதிர்நோக்கே இல்லாமல் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். There was no hope in her. அவர்களுக்கு எதிர்நோக்கே இல்லை. Therefore the Bible says she grew worse. அதனால் தான் பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, அவர்கள் நிலைமை மிக மோசமடைந்தது. But one day, ஆனால் ஒரு நாள், somebody came and spoke to her about Jesus. யாரோ ஒருவர் வந்து இயேசு என்ற ஒருவரை பற்றி அவர்களிடம் பேசினார். Somebody only spoke words. யாரோ ஒருவர் வந்து அவர்களிடம் வார்த்தைகளை பேசினார்கள். Words are spiritual things that have tremendous power. வார்த்தைகள் ஆவிக்குரிய பொருள்கள், அதற்கு மிக்க அதிகமான வல்லமை சக்தி இருக்கின்றது. With words of encouragement you can build up the community. ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளினால் ஒரு சமுதாயத்தையே நாம் கட்டி எழுப்ப முடியும். But if you are sitting with somebody who has got discouraging word, it will destroy your faith and make your life miserable. ஆனால் யாராவது ஒருவர் ஊக்கத்தை பாதிக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுபவராக உங்களோடு இருந்தால் உங்களுடைய விசுவாசத்தை அது எடுத்துவிடும், உங்கள் வாழ்க்கையை அது அழித்துவிடும். The doctor's words, the sickness symptoms, all talking to her, she had depression. மருத்துவர்களுடைய அறிக்கைகள், அவர்கள் சொன்ன வார்த்தைகள், இன்னும் உடலிலே இருக்கின்ற பாதிப்புகள், மனச்சோர்வு, இவை எல்லாம் அவர்களை பாதித்தது. Look at what changed a sickness into healing. பாருங்க, எது அவர்களுடைய இந்த நோயை ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தது? Somebody spoke to us some words about Jesus. இயேசுவை பற்றி யாரோ சில வார்த்தைகள் அவர்களிடம் பேசினார்கள். Now it was up to her. அது அவர்களை பொறுத்தது. What does she do with the words that she heard? அவங்க கேட்ட அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? If she forgets it, அது உடனே அவங்க மறந்து போயிட்டாங்களா? She does not get a good future. அவங்களுக்கு நல்ல, அப்படியாக அந்த வார்த்தைகளை மறந்து போயிருந்தால் நல்ல ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. But like a treasure, she takes it and plants it in a heart firmly, extremely strong, and does not allow those words to be lost. That's the key to her journey for a miracle. அவர்கள் அந்த வார்த்தையை ஒரு புதையலை போல எடுத்து தன்னுடைய இதயத்திலே பதித்து வைத்துக் கொண்டார்கள். அதை அவர்கள் விட்டு அதை இழந்து விடவில்லை. அவ்வாறு புதைத்து வைத்த அந்த வார்த்தைகள் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பயணத்திற்கு அவர்களை அழைத்து சென்றது. Words firmly planted in our hearts has the power to change circumstances around us. வார்த்தைகள் உள்ளத்திலே, நாம் கேட்ட இறை வார்த்தைகள் உள்ளத்திலே ஆழமாக
அது பதிக்கப்பட்டு வைத்திருந்தோம் என்றால், பதிக்கப்பட்டிருந்தால், அந்த வார்த்தைகள் நாம் கண்ணால் காணக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. When she heard about Jesus, the person went back, but what words she heard, she began to think and rethink and think and rethink on the same words again and again and again and again. வார்த்தைகளை சொன்னவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை அவர்கள் திரும்ப 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 தன்னுடைய சிந்தனையிலே கொண்டு வந்தார்கள். திரும்ப நினைத்தார்கள். திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை அவர்கள் அதை இழந்து விடாமல் அதை நினைத்து கொண்டே தன் சிந்தனையிலே பதித்து கொண்டே இருந்தார்கள். Remember, it's your thinking that will decide your future. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதை சிந்திக்கின்றீர்களோ அது தான் உங்களது எதிர்காலம். If your thinking is this particular subject is very difficult for me, again and again you are saying this subject is very difficult for me, this subject is very difficult for me, you will never be able to do good in that subject. ஒரு பாடத்தை படிக்கும்போது ஐயோ இந்த பாடம் எனக்கு ரொம்ப கஷ்டம், இது எனக்கு ரொம்ப கஷ்டம், படிச்சாலும் எனக்கு புரியாது, இது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படியே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அதை உங்க சிந்தனையில பதிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதுல ஒரு நாளும் நீங்க வெற்றி காண மாட்டீர்கள். But even if the subject is difficult, ஆனா அந்த பாடம் கஷ்டமானதாக இருந்தாலும், But you change your words now. உங்களுடைய வார்த்தைகளை இப்போது நீங்கள் மாற்றி விடுங்கள். And you begin to say to yourself, I know that this subject is extremely easy for me and I'm going to master it. This subject is easy for me and I'm going to master it. I'm going to work on it. I'm going to get good marks in it. Now I love this subject very much. I love this subject very much. When you start speaking the right words, it will produce the right thinking, and that right thinking will take you to the right destination. இவ்வாறு கஷ்டமாக இருந்தால் கூட உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மாற்றி பேச ஆரம்பித்தால், இந்த பாடம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, இதுக்கு நான் நல்லா படிப்பேன், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், இது எனக்கு ரொம்ப எளிதா இருக்கு, இப்போ இதுல என்னால அதை மாஸ்டர் பண்ண முடியும், இதை எனக்கு எளிதா படிக்க முடியும், இதை நான் நல்லா எழுத முடியும், நல்ல மார்க்குகள் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நீங்க அதை சொல்லிக்கொண்டே உங்களுக்குள்ளேயே அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால், அந்த வார்த்தைகள் நல்ல சிந்தனையை உங்களுக்கு உருவாக்கும். அந்த நல்ல சிந்தனைகள் நீங்கள் எந்த லக்கை அடைய வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ அந்த லக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். I remember when we were in the college. என் ஞாபகம் இருக்கு, நான் கல்லூரியில் இருக்கும்போது one of my friend's dad died. எங்களோட படித்துக் கொண்டிருந்த நண்பருடைய அப்பா இறந்து போயிட்டாங்க. His younger brother failed in standard 10th. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்ச அவருடைய இளைய சகோதரர் ஃபெயில் ஆயிட்டாரு. He appeared for his exams again. திரும்பவும் அவர் அந்த எக்ஸாம் திரும்ப எழுத போனாரு. He passed through 10th. 10th ல பாஸ் ஆயிட்டாங்க. And he told his brother that he wants to go into engineering college. அப்போ எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணனும் அப்படி சொன்னாங்க. The brother had no money. அப்போ அந்த சகோதரர்ட்ட பணம் இல்ல. But there was a small apartment. அவங்களுக்கு ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் தங்குறதுக்கு இருந்தது. Which had been given for rent. அது வந்து வாடகை கொடுத்திருந்தாங்க. So he told his brother, listen, if you want to study, let's sell the apartment and the money that comes, you can do your engineering. அப்போ சகோதரரை பார்த்து சொன்னாங்க, உனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னா நமக்கு இருக்க இந்த அபார்ட்மெண்ட்டை நம்ம வித்துடலாம், அந்த பணத்தை வச்சு நீ ஆசைப்படுற அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் நீ படி அப்படி சொன்னாங்க. The brother began to cry. அப்போ சகோதரர் அந்த சின்ன சகோதரர் அழ ஆரம்பிச்சாரு. He said, doesn't matter. சொன்னார், பரவாயில்லை. So they sold the apartment and the money they got. அந்த அபார்ட்மெண்ட் வித்தாங்க, அந்த பணம் கிடைச்சது. He paid a big donation because his percentage was very low. இவன் வாங்கியிருந்த மார்க் ரொம்ப குறைவா இருந்துச்சு, அதனால நிறைய நன்கொடை கொடுத்தாங்க, கொடுத்து சீட் வாங்கினாங்க. He was not that good in studies. அப்போ அவன் அவ்வளவு நல்லா ஒன்றும் அவன் படிக்க ஆரம்பிக்கல. But to fulfill his brother's desire, he sold the apartment. தன்னுடைய சகோதரருடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் அந்த அபார்ட்மெண்டே வித்து அந்த படிப்புக்காக செலவழிச்சாங்க. Now in the hostel he had a roommate. அப்போ ஹாஸ்டல்ல இந்த தம்பி வந்து படிக்கும்போது அங்க அவருக்கு ஒரு ரூம்மேட் இருந்தாங்க. And this roommate was a topper. இந்த ரூம்மேட் வந்து ரொம்ப நல்ல முதல் மாணவனாக படிக்கக்கூடியவர். So he was in the same room. அவரும் இந்த ஒரே ரூம்ல தான் இருந்தாரு.
They became good friends. அப்ப அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக மாறினாங்க. They began to study together. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. By the time he finished engineering, அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கும் போது, he was also one of the top in the college. காலேஜிலேயே முதல் மாணவனாக முதல் மாணவராக வந்தவர்களில் ஒருவராக இவர் மாறினார். How did this student who was a failure? இந்த மாணவர் ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு மாணவராக இருந்தவர் எப்படி இப்படி ஆனார்? He rise up right from failure to the top class. முதல்ல தோல்வியை சந்தித்த இவர் ஒரு முதல் மாணவனாக வரக்கூடிய அந்த நிலைமையை எப்படி எட்டி பிடித்தார்? Because of his fellowship. ஏனென்றால் அவரோடு இருந்த அந்த நண்பரினாலே. If you fellowship with friends who are negative, whose words are negative, whose emotions are negative, whose actions are negative, whose habits are negative, it will lead you into a negative life. நீங்க யார் கூட நட்பு வைத்துக் கொள்கின்றீர்கள், எப்போதும் எதிர்மறையாக பேசுகின்றவர்கள், குறை சொல்கின்றவர்கள், இன்னும் எதிர்மறையான மன எழுச்சி உள்ளவர்கள், எதிர்மறையான செயல்பாடு உள்ளவர்கள், இத்தகைய பண்புகள் உள்ள ஒருவரோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையிலே அவர்களிடம் இருக்கின்ற அந்த எதிர்மறை தான் உங்களுக்கும் வரும். மாறாக நீங்கள் வெற்றியை பிடிக்கக்கூடியவர்களாக மாற முடியாது. That is why it's very important with whom are you fellowshipping every day. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நான் யாரோட நட்பு வைத்துக் கொள்கின்றேன், என்னோடு பழகுறவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. You must search for people who are positive in their life, who are living by faith, whose nature is good, whose habits are good, and when you stick with them, that will begin to rub on you and it will change your mind, it will change your decision, it will change your action, and that change of action will bring a change in your life. அப்படியாக நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளும் போது, பழகும் போது, யாரோடு பழகுகின்றோம் என்பது மிகவும் முக்கியமானது. நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, நல்ல நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களாக, இன்னும் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக, நல்ல செயல்பாடு உள்ளவர்களாக, நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களாக, வாழ்க்கையிலே எதிர்மறை சிந்தனையோடு, வெற்றி பெறும் நோக்கத்தோடு, கடின உழைப்பு உள்ளவர்களோடு நீங்கள் பழக்கம் வைத்துக் கொண்டால் அவர்களுடைய இந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் உங்களோடு ஒட்டி உராய்ந்து அது உங்களையும் பற்றி கொள்ளும். அப்போது நீங்களும் அவர்களைப் போல வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். Other people's words do have effect in our life. மக்கள் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. So be careful to choose those who are with you. உங்களோடு யார் இருக்கின்றார்கள், யார் பழகுகின்றார்கள் என்பதை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். So this woman, when she heard about Jesus, இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடன், from a hopelessness she for the first time received hope. எதிர்நோக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அவர்கள் முதல் முறையாக எதிர்நோக்கை பெற்றுக்கொண்டார்கள். The Bible says she kept saying to herself, if only I touch his garment I shall be healed. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, நான் சென்று அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நலமடைவேன் என்று அவர்கள் தனக்குள் சொல்லிக் கொண்டார்கள் என்று பைபிள் சொல்கின்றது. From hopelessness she got a desire, I want to be healed. நம்பிக்கையே இல்லாத, எதிர்நோக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்து அவர்கள் நான் நலம் பெறுவேன் என்ற எதிர்நோக்கை அவர்களுக்குள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Her feelings change, her emotions change. அவர்களுடைய உணர்ச்சிகள் மாறியது, அவர்களுடைய மன எழுச்சிகள் மாறியது. What is the devil doing in our life? சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? He attacks our feelings. அவன் எப்போதும் நம்முடைய உணர்ச்சிகளை அவன் தாக்குகின்றான். That's why every day you are being attacked by different relationship, different situations, different words, so that you produce negative feelings and negative emotions. It is through these emotions Satan is able to move you out of God's plan into his plan and purpose and destroy your life. அதனால தான் ஒவ்வொரு நாளும் சாத்தான் நம்மை இந்த உணர்ச்சிகள் வழியாக நம்மை தாக்குகின்றான்.
அப்படியாக அந்த எதிர்மறையான உணர்ச்சிகளும் எதிர்மறையான மன எழுச்சிகளும் நம்முடைய முடிவுகளை பாதிக்கின்றது, நம்முடைய சிந்தனையை பாதிக்கின்றது, நம்முடைய செயல்பாட்டை அது பாதிக்கின்றது, பழக்க வழக்கங்களை பாதிக்கின்றது. எனவே கடவுள் நமக்கு வைத்திருக்கின்ற நல்ல எதிர்கால திட்டங்களிலிருந்து சாத்தான் நம்மை ஒதுக்கி அதிலிருந்து வெளியே தள்ளிவிடுகின்றான். ஆண்டவர் வைத்திருக்கின்ற நல்வாழ்வின் திட்டங்களை நாம் பெற முடியாமல் போவதற்கு காரணம் இத்தகைய எதிர்மறையான சிந்தனைகளும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற உணர்ச்சிகளும் மன எழுச்சிகளும் காரணமாக அமைகின்றது. God gave us emotions. He wants us to enjoy the emotions. கடவுள் நமக்கு மன எழுச்சியை கொடுத்திருக்கின்றார். அந்த மன எழுச்சிகள் நாம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக. But God never wants our emotions to rule over our life. ஆனால் இந்த மன எழுச்சிகள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த கூடாது, அது தனக்குள் நம்மை வைத்துக் கொள்ள கூடாது. So every day we experience emotions. ஒவ்வொரு நாளும் நாம் மன எழுச்சிகளை அனுபவிக்கின்றோம். Positive as well as negative. நேர்மறையான மன எழுச்சிகள் எதிர்மறையான மன எழுச்சிகள் இவை நம்மை பாதிக்கின்றது. How you respond to those emotions? எவ்வாறு நாம் இந்த மன எழுச்சிகளை நாம் கையாள போகின்றோம்? Determines your future. அந்த மன எழுச்சிகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. Whether you will be blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களா, or you will be under curse, அல்லது நீங்கள் சாபத்தின் அடியிலே வாழ்வீர்களா என்பதை தீர்மானிக்கின்றது. It's how you respond. நீங்கள் எவ்வாறு இந்த மன எழுச்சிகளை அதற்கு அதை அணுகுகின்றீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமைகின்றது. What was the key of this woman? இந்த பெண்ணுடைய வெற்றிக்கு காரணமான சாவி கீ என்னது? When she got the word of faith, அவள் விசுவாசத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பின், she kept saying to herself, if I just touch his garment, I shall be healed. தனக்குள்ளேயே இவ்வாறு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் நலமடைவேன், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் நலமடைவேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். Through those words she began to imagine. அந்த வார்த்தைகளை பேச பேச அவர்கள் அப்படியே கற்பனையிலே அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொடுவதாக அவர்கள் கற்பனை செய்து கொண்டார்கள். Through those words she began to imagine, think and begin to speak. அவர்கள் அந்த வார்த்தைகள் மூலமாக அவர்கள் கற்பனை செய்தார்கள். அதன் பின்பு அந்த கற்பனையிலே அவர்கள் பேசினார்கள். பின்பு அந்த கற்பனை வழியாக செயல்பட்டார்கள். God has given man a very powerful gift. கடவுள் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கொடையை கொடுத்திருக்கின்றார். And that is a gift of imagination. அதுதான் நாம் கனவு காண்கின்ற கற்பனை செய்கின்ற ஒரு பரிசு. A gift of making a desire. நாம் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பரிசு. A gift of speaking that desire. அந்த விருப்பத்தை நாம் பேசக்கூடிய ஒரு பரிசு. I'll share with you my testimony. நான் என்னுடைய சாட்சியத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். About 3 years after I got healed, நான் நன்றாக சுகமான பிறகு 3 வருடம் கழித்து, I was in Bombay preaching the word of God. நான் இறை வார்த்தையை பாம்பேயிலே நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். And a boy who was suffering from HIV last stage got miraculously healed. அப்போது HIV என்று சொல்லக்கூடிய அந்த எய்ட்ஸ் வியாதியால் கடைசி கட்டம் வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் அவன் சுகம் பெற்றுக்கொண்டான். He is taller than me and he was about 39-40 kgs. அவன் வந்து 39-40 kg weight இருப்பான். என்ன காட்டிலும் உயரமா பெரிய ஆளா இருப்பான். Suffering from last stage of TB. அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அவனுக்கு அந்த TB. அவனுக்கு இந்த TBங்கிற வியாதி வந்திருந்தது. Medicines did not work on him because he was a drug addict. மருந்து இதெல்லாம் அவனுக்கு சுகத்தை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் அவன் வந்து ஒரு போதை பொருளுக்கு அடிமையானவன். He had about a week more to live. அவனுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் வாழ்றதுக்கு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான் நாள் இருக்குன்னு. And he got miraculously healed by Jesus. ஆண்டவர் இயேசுவால அற்புதமாக அவன் குணமாக்கப்பட்டான். Now after a month when I went to the same parish, அதே பங்குக்கு நான் ஒரு மாசம் கழிச்சு நான் போனேன். I saw this boy. நான் இந்த பையனை பார்த்தேன்.
And he began to cry and tell me that all the reports had changed. அவன் அழுதுட்டே அவன் என்னை பார்த்து சொன்னான், இந்த ரிப்போர்ட் எல்லாம் மாறி இருக்குது. So he sat on my bike from that day on every day. அந்த நாள்ல இருந்து என் பைக்ல அவன் பின்னால உட்கார்ந்துகுவான். Wherever I went to preach, he was there on the bike. ஆனா எங்கெல்லாம் போய் இறைவார்த்தைய போதிக்க போனனோ அங்க எல்லாம் என் கூட அவன் பைக்ல வருவான். But on the bike he would always say, you only preach to good people, you don't preach to the drug addicts and alcoholics. அப்ப அவன் எப்பவும் சொல்லிட்டே வருவான், நீங்க நல்ல ஆளுகளை பார்த்து தான் நீங்க நற்செய்தி அறிவிக்கீங்க, ஆனா நீங்க இந்த போதை பொருளுக்கு அடிமையானவங்க, மதுவுக்கு அடிமையானவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க நற்செய்தி அறிவிக்கிறது இல்லையே அப்படி சொல்லுவான். So many people die of drugs and alcohol. எத்தனை பேர் மதுவுக்கு அடிமையாகி இறந்து போறாங்க, போதை பொருளுக்கு அடிமையாகி இறந்து போறாங்க அப்படி சொல்லிட்டே வருவான். Can you do something for them? அப்ப இவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்ய கூடாதா அப்படி எப்பவும் சொல்வான். I did not know how to deal with alcoholics and drug addicts. அப்ப எனக்கு இந்த போதை பொருளுக்கு அடிமையானவங்க, மதுவுக்கு அடிமையானவங்க, இவங்களெல்லாம் எப்படி வச்சு இவங்களை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த விதமான சிந்தனை இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. So I began to pray to God. அப்ப நான் கடவுள்கிட்ட நான் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். And said, God, give me a ministry to deal with drug addicts and alcoholics. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இப்படி போதை பொருளுக்கு அடிமையானவங்க, மதுவுக்கு அடிமையானவங்க, இவங்களுக்கு விடுதலை தரக்கூடிய அத்தகைய ஒரு ஊழியத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டேன். I kept saying, Lord, thank you for giving me a rehab center. அப்ப நான் இப்படியாக நான் ஜெபத்திலே சொன்னேன், ஆண்டவரே ஒரு மறுவாழ்வு மையத்தை நீர் எனக்கு தருவதற்காக, மறுவாழ்வு இல்லத்தை தருவதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். I made a desire. நான் அப்போது ஒரு முடிவை எடுத்தேன். Made a vision. அப்போ நான் ஒரு ஒரு வரைபடத்தை, நான் காட்சியை நான் கண்டேன். And spoke my vision. அப்போது நான் கண்ட அந்த காட்சியை நான் பேச ஆரம்பித்தேன். I did not have the money. அப்போ எனக்கு பணம் ஒன்றும் என் கையில் இல்லை. I did not know how to do it. அது எப்படி செய்யணும் அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. But whenever I would remember, I would thank God for the rehab center. அப்பனா எப்பலாம் எனக்கு அது ஞாபகத்துல வருதோ அப்ப நான் கடவுள்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே அத்தகைய ஒரு மறுவாழ்வு இல்லத்தை நீர் எனக்கு தந்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படி சொல்லிட்டே இருப்பேன். In 6 months time this boy got a job in Dubai. He went to Dubai. 6 மாசம் கழிஞ்சது அப்ப என் பின்னால பைக்ல பின்னால வந்த அவனுக்கு துபாயில வேலை கிடைச்சது, அங்க போனான். Years went by. அப்ப கொஞ்சம் வருடங்கள் உருண்டோடியது. I would only speak it. நான் அப்ப பேசிட்டே இருப்பேன். Till one day, ஒரு நாள் one couple said, why don't you use our resort to give a retreat for the alcoholics. அப்ப ஒருத்தங்க சொன்னாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல இடம் இருக்குது, வீடு இருக்குது, அந்த இடத்தை நீங்க பயன்படுத்தி ஏன் இப்படி போதை பொருளுக்கு அடிமையானவங்க, மதுவுக்கு அடிமையானவங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு தியானம் வைக்க கூடாது அப்படி என்கிட்ட சொன்னாங்க. So for the first time I gave a retreat for 25 hardcore drug addicts. அப்போ நான் 25 ரொம்ப போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களுக்கு முதல் முறையாக ஒரு தியானம் வச்சேன். And the Lord touched them all. அந்த வந்திருந்த அவ்வளோ பெரிய கடவுள் தொட்டார். And they were set free. அவங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைத்தது. So next month we had another retreat. அடுத்த மாசம் திரும்பியும் ஒரு தியானம் நாங்க வெச்சோம். Now every month we had special retreat for alcoholics and drug addicts. ஒவ்வொரு மாதமும் மதுவுக்கு அடிமையானவங்களுக்கும் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களுக்கும் நாங்க தியானம் வைக்க ஆரம்பிச்சோம். After 4 months we did not have a place. 4 மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கனா அவங்கள வச்சு தியானம் பண்றதுக்கு அந்த இடமே எங்களுக்கு பத்தாம அவ்வளவு கூட்டமா இருந்தது. Somebody said there is a haunted house. அப்போ ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு பேய் வீடு இருக்குது அப்படினு சொன்னாங்க. I was very excited. எனக்கு அத கேட்டதும் அப்படி பயங்கரமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Because haunted houses are very cheap in rent. அந்த பேய் வீடு தனியா இருக்கு, பாலடைஞ்ச வீடுன்னு சொன்னா அதுக்கு வாடகை ரொம்ப குறைவா இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. Because in that house the evil spirits also stay and we also stay, so residence is divided. ஏன் சொன்னா நாங்க அங்க போய் தங்கினா நாங்களும் இருப்போம், அங்க இருக்கக்கூடிய தீய ஆவிகள்லாம் இருக்கும், நாங்க அந்த தங்கக்கூடிய இடத்தை நாங்க ரெண்டு பேருமே பகிர்ந்துக்குவோம். I know even if you get a chance you will not miss this chance. உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணிராதீங்க, பேய் வீடு வாடகைக்கு இருக்கனா உடனே போயிருங்க. So we went to strike a deal. நாங்க அங்க போய் பேசினோம். And we ended up getting the house free. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்க வாடகை ஒண்ணும் தரவேணாம், சும்மாவே வச்சுக்கங்க அப்படி சொன்னாங்க.
So the next 7 months we had a retreat there. அடுத்த 7 மாதங்களுக்கு நாங்க அங்க தான் தியானங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். We saw so many healings. நாங்க அங்க நிறைய பேர் சுகம் பெற்றதை நாங்கள் கண்டோம். We saw that the power of God delivered these people. நாங்க பார்த்தோம் ஆண்டவருடைய வல்லமையானது இந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல சுகத்தையும் விடுதலையும் கொடுப்பதை நாங்கள் கண்ணால் கண்டோம். When the house became all right, we had to give it back to their owners. அந்த வீடு நல்ல சரியானதுக்கு அப்புறம் நாங்க அந்த சொந்தக்காரங்களுக்கு திரும்பி கொடுக்கணும். So we went to another place and we were there for 2 years. ரெண்டு வருஷங்களுக்கு நாங்க இன்னொரு இடத்துல போய் ஷிஃப்ட் பண்ணி அங்க போய் நாங்க இருந்தோம். Now every place that we shifted was absolutely free. எந்தெந்த இடங்களுக்கு நாங்க போய் தியானம் நடத்துறதுக்கு அப்படி நாங்க இடத்த மாத்தி போனோமோ அந்தந்த இடங்கள்ல எங்களுக்கு இலவசமாகவே கிடைத்தது. This owner was in UK. He came down to India and he said, I want my place back. எங்களுக்கு அந்த வீடு கொடுத்தவங்க சொந்தக்காரங்க யூகேல இருந்தாங்க. திரும்பி ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தாங்க. அப்ப எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டாங்க. We told him surely we'll give you. அப்ப நாங்க சொன்னோம் கண்டிப்பா அந்த வீட்டை நாங்க தந்துறோம் அப்படினு. I was preaching in a church. அப்ப நான் வந்து ஒரு ஆலயத்துல நான் வந்து இறை வார்த்தையை நான் கற்று கொடுத்து கொண்டிருந்தேன். 5 o'clock in the evening. சாயங்காலம் 5 மணி. A lady walks right inside, the church is full, and she straight away comes to me. அப்போ ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, அங்க இருந்து அப்படி நடந்து வராங்க. அந்த கோயில் ஃபுல்லா ஆள் இருக்காங்க, நேரா வந்து முன்னால நிக்கறாங்க. She opens her hand. அப்ப அவங்க கையை இப்படி திறந்தாங்க. And in her hand are the keys. அவங்க கையில சாவி இருந்தது. I said, what are these keys? அப்ப நான் கேட்டேன், இது என்ன சாவி வச்சிருக்கீங்கன்னு. She said, I built a new house for myself. நான் வந்து ஒரு பெரிய வீடு எனக்காக புது வீடு கட்டினேன். And I am supposed to have an opening next week. அந்த வீட வந்து அடுத்த வாரம் திறக்கணும். I got a dream this morning. இந்த இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கனவு வந்தது. God telling me to go to this church. கடவுள் சொன்னாரு, இந்த ஆலயத்துக்கு நீ போ. There will be a preacher who is preaching. அங்க வந்து ஒரு நற்செய்தியாளர் செய்தி கொடுத்துட்டுப்பாரு. Go and give him the keys. இந்த கீயை கொண்டு அவங்க கையில கொடு. He knows what to do. அவருக்கு தெரியும் அதை வச்சு என்ன செய்யணும்னு. I said, wow. எனக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. We shifted in the brand new house of this lady. இந்த பெண்மணியோட புதுசா கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு நாங்க ஷிஃப்ட் ஆயி போனோம். And we were there for the next 2 years. அடுத்த 2 வருஷம் அந்த வீட்ல இருந்தோம். Now we had to shift from there. இப்போ நாங்க அங்க இருந்து மாறணும். And we did not know where to go. அப்ப இனிமே நம்ம எங்க போறது அப்படி தெரியல. That's the time another man came. அதே டைம்ல இன்னொரு மனிதர் வந்தார். And he gave us a land. அவர் வந்து எங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுத்தார். To start a rehab. அங்க வந்து மறுவாழ்வு இல்லத்தை நாங்க கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலம் கொடுத்தார். And the value of the land would be, today's value would be nothing less than 25 to 28 crores. இன்னே மதிப்புல அந்த நிலத்தோட மதிப்பு எவ்வளவு, விலை எவ்வளவுன்னு சொன்னா 25 ல இருந்து 29 கோடி ஆகும். I did not know. எனக்கு தெரியாது. What I was speaking 6 years back. 6 வருடங்களுக்கு முன்னால நான் இப்படி பேசிட்டே இருந்தேன். God would bring the land. கடவுள் நிலத்தை கொண்டு வருவார். Now the land was there, money was not there to construct it. அப்ப நிலம் எங்களுக்கு கிடைச்சிட்டு இப்போ இலவசமாக, ஆனா அதை கட்டுவதற்கு பணம் இல்லை. God brought people whom I did not know. கடவுள் நான் அறிந்திராத மனிதர்களை என் வாழ்க்கையிலே கொண்டு வந்தார். And got the whole thing constructed. அந்த மறுவாழ்வு இல்லம் முழுமையாக கட்டி முடிக்க செய்தார். Now we have to pay the bills. நாங்க இப்போ வந்து அதற்கான செலவுகளுக்கான கட்டணத்தை கட்ட வேண்டும். The bills are not small, they are in crores. அந்த அதற்கான செலவுக்கான அந்த பில் வந்து கொஞ்சம் அல்ல, அது கோடி கணக்கான பணமாகும். God brings a Hindu man. அப்போது கடவுள் ஒரு இந்து சகோதரரை கொண்டு வந்தார். Who pays the bills which were in crores. கோடி கணக்கான மதிப்பில் இருந்த அந்த பில் எல்லா செலவுகளை எல்லாம் அந்த இந்து சகோதரர் தானாகவே அவர் அதை அடைத்தார். After 15, in the 17 years when I look back, இந்த 17 ஆண்டுகளிலே நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, I say, God, you are so marvelous. கடவுளே, நீர் எவ்வளவு அற்புதமானவர். I started my journey having no money to eat food with you. என்னுடைய பயணத்தை ஒரு உணவு உண்பதற்கு கூட பணம் இல்லாமல் ஆனால் உம்மோடு நான் ஆரம்பித்தேன். You taught me the Bible. நீர் எனக்கு பைபிளை இறை வார்த்தையை கற்றுக் கொடுத்தீர். I just began to use what your word said. உம்முடைய வார்த்தை என்ன சொன்னதோ அதையே நான் செய்வதற்கு என்னை பழக்கப்படுத்தி கொண்டேன். But in 17 years the things that you have done in my life. ஆனால் இந்த 17 ஆண்டுகளில் என் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கின்ற மாபெரும் காரியங்களை பார்க்கும்போது,
I am 100% sure without even a doubt that this is not me. It's not my capacity. It's not my ability. It's not my strength. It's not my power. It's nothing of me. But it is you. When I made a choice to follow your instructions, you made impossible things possible in my life. Nan in the Padanelu Varda Kalatale, Yuvare, Yen Valkale, Andover say the Kariangle and Parkum Bodu in Al Namba Mudiable, Adu Yenudaya, Tiranalo, Yenudaya, Saktinalo, Yenudaya, Balatinalo, Yenudaya, Arivinalo, Michi Maha, Adanadandar Kaville, Maraka, Yenak near Katukodata, Umudaya Vartegale, and the Vartegal Yenna Solkindado, and the Varte in Paddy, Nan Vala Arambitapodu, Nere Yenak, Yibu Marber Marpudamana Kariangle, Ninate Parka Mudia, the Kariangle, Yen Valkale in Chaydir Kindir, Yen Bade, Nan Unar the Kondain. The master key of this 17 years experience is the Padanelu Varada. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே அதற்கான முதன்மையான ஒரு கீ சாவி என்ன என்றால் 17 years various kinds of opposition, various kinds of persecution, various kinds of negative things around me. இந்த 17 வருடங்களிலும் எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான தீர்ப்புகள், எதிர்மறையான கண்டனங்கள், குறைகள் எத்தனையோ என் வாழ்க்கையிலே நான் சந்தித்தேன். The master key is adarkana oru mukkiyamana master key enna vendal do not allow your life to be ruled by your emotions unnudaya mana eluchigalinal un vaalkaiyai aala vidade kattupadutha vidade endu dhaan learning to master your emotions using the word of God is a key to abundant life, is a key to success in life, is a key to a very great future. ஒரு மிக உன்னதமான ஒரு எதிர்காலம், ஒரு நிறை வாழ்வு, ஒரு மிகுதியான ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு இதற்கெல்லாம் அடிப்படையான முக்கியமான மாஸ்டர் கீ என்று சொல்லக்கூடியது என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான மன எழுச்சிகளை உன்னை ஆளவிடாதே அதற்கு அடிமையாகாதே என்பதுதான் This woman also had a problem for 12 years இந்த பெண்ணும் 12 ஆண்டுகளாக அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது She makes a decision that I will go and touch Jesus அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டார்கள் நான் சென்று ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொடுவேன் என்பதுதான் அந்த முடிவு In those days there was a law அந்த கால கட்டத்திலே ஒரு சட்டம் இருந்தது if this woman comes out in the open இந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியே அவர்கள் வந்தார்கள் என்றால் and people know that she has got a bleeding problem வெளியே இருப்பவர்கள் இவர்களுக்கு ஒரு இரத்தப்போக்கு என்ற வியாதியினால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் அறிய முன் வந்தார்கள் என்றால் she will be stoned to death அவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் இதுதான் அன்றைய சட்டம் the law said she cannot touch anybody இப்படி பெரும்பாடு உள்ள பெண்களை நீங்கள் தொடக்கூடாது என்பதுதான் சட்டம் she becomes unclean அவள் தீட்டுப்பட்டவள் she has to come out of a house and go in search of Jesus அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆண்டவர் இயேசுவை தேடி நடந்தாள் traveling அவள் நடந்து அவள் பயணம் செய்தாள் she has to go walking அவள் நடந்துதான் பயணம் செய்ய முடியும் and among all these things இவ்வளவு காரியங்கள் இருந்தபோதும் She has to go through the crowd. அவள் அந்த கூட்டத்தின் பக்கத்தில் வந்து கூட்டத்திற்கு இடையிலே செல்ல வேண்டும். Every one of those emotions are talking about 100% death, stone to death. அப்போது அவளுடைய அந்த மன எழுச்சிகள் எல்லாம் அவளிடம் பேசிக்கொண்டே இருந்தது. நிச்சயமாக உனக்கு கல்லறிப்பட்டு தான் நீ சாக போகிறாய் என்று அது பேசிக்கொண்டே இருந்தது. Her emotions are saying அவளுடைய அந்த மன எழுச்சிகள் இவ்வாறு பேசிக்கொண்டே இருந்தது. You are weak. நீ ரொம்ப பலவீனமா இருக்க. Her emotions are saying. அவளுடைய அந்த மன எழுச்சிகளும் உணர்ச்சிகளும் சொன்னது. How can you find Jesus? நீ எப்படி ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடிப்பாய்? Her emotions are saying. அவளுடைய உணர்ச்சிகள் இவ்வாறு சொன்னது. You have to walk that far distance. எவ்வளவு தூரத்துக்கு நீ நடந்து போனோ? Her emotions are saying. அவள் மன எழுச்சிகள் இவ்வாறு சொன்னது. You will not be able to make it. உனக்கு நிச்சயமா அங்க போய் நீ அவர் இருக்கிற இடத்தை நீ அடையவே முடியாது. Her emotions are saying. அவளுடைய மன எழுச்சிகள் இவ்வாறு சொன்னது. When you see the crowd, how are you going to go through? இவ்வளவு பெரிய
ஒரு கூட்டத்தை கண்டால் நீ எவ்வாறு அந்த கூட்டத்துக்கு இடையில் செல்ல முடியும்? There is not a single emotion in a favor. அவளுடைய அந்த மன எழுச்சிகள் ஒன்று கூட அவளுக்கு சாதகமாகவே இல்லை. The key of this woman is she mastered every emotion and did not take decision on a emotion, but she took a decision on what she heard about Jesus. ஆனால் இந்த பெண்ணுடைய அந்த வெற்றிக்கான ஒரு மாஸ்டர் கீ என்னவென்றால் அவள் தன்னுடைய மன எழுச்சிகள் எதிர்மறையாக எதையெல்லாம் அவளிடம் கூறியதோ அதை ஒன்றையுமே அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அவள் ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட ஒன்றை மட்டுமே அவள் தன்னுடைய சிந்தனையில இருத்தி அதை மட்டும் அவள் எடுத்துக்கொண்டாள். She had to learn to